வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டான்செட் 2021க்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் ஆகலை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் அப்படின்னா, டென் கார் 2020க்கான எம்இ எம்டெக் எம்ப்ளான் அண்ட் எம்ஆர் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டவங்களுக்கான ரீஃபண்ட் அப்டேட் தான் தரப்போகிறோம். ஸோ எம்பிஏ எம்சிஏக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கான ரீஃபண்ட் அப்டேட் கொடுத்து இப்போது ரீஃபண்ட் ஆனது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் எம்இஎம்டெக்கு எப்போது ரீஃபண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ ரீஃபண்ட் அப்டேட் ஆனது வந்து மூணு நாள் ஆச்சு. இன்னும் யார் யாரெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலையோ அவங்க எல்லோரும் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஸோ எப்படி ரீஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் கிடச்சிருந்து நீங்கள் அந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடச்ச காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஒரு காலேஜில் இப்போ சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். வாங்க இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அண்ணா இன்ஸ்டிடியூட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டான்செட்கான இந்த ரீஃபண்டோட அப்டேட் இருக்கும். அண்ணா இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டென் கார் 2020 ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேஜுக்குள்ளே போனதும் டென் கார்க்கான ரீஃபண்ட் ப்ராசஸிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களை புதுசாக ஒரு யூசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான யூசர் ஐடியா உங்களோட இமெயில் ஐடியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட காப்பியை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே பண்ண போகிறீங்க. தென் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருக்கும், அதையும் காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையும் பண்ணும்போது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கணும். தென் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதையும் ஃபில் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் அப்டேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் பாஸ்வேர்டு கீ வந்து உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் இதை எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை ஐஇனோ இல்லை ஒப்பராவோ இல்லை சஃபாரியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப் ப்ரௌசரில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் காலேஜில் சேரலையோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் இதில் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் லாகின் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி போகணும். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஒரு யூசர் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது முடிஞ்ச அளவு உங்களோட டான்செட் அப்ளிகேஷன் நம்பரை மறக்காமல் தேடி பிடிச்சி எடுத்து அவங்க கொடுத்துருங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும். முதல்ல நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷனில் இருக்கும். இல்லைனா உங்களோட ஹால் டிக்கெட், மார்க் ஷீட் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர். ஸோ எது ஒன்று கிடைக்குதோ உங்கள்கிட்ட அதை முதல்ல எடுத்து அதை நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. தென் ஒரு வேளை உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நான் உள்ளே போய் உங்களுக்காக செக் பண்ணி சொல்லுவேன். தென் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், யார் யாரெல்லாம் காலேஜ் சேரலையோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுக்கும் அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும், அதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்கும், அதை காமிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்களே. அப்போது நான் கவுன்சிலிங்கே குயிட் பண்ணிட்டேன், இல்லை அப்போட மூமெண்ட் கொடுத்து எனக்கு காலேஜே கிடைக்கல, அதனால் எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே வரல, இப்போது நான் எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது? ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாதா? எனக்கு தான் அலாட்மெண்ட் ஆர்டரே இல்லையே, அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் இல்லையே, நான் தான் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே, ஆனால் அமௌண்ட் மட்டும் பே பண்ணனே, எனக்கும் அந்த ஸ்லிப்பு கிடையாது, நான்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலைங்க. நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ நான் போடலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு டான்செட்டோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ அப்ளிகேஷன் நம்பர், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் ஐடியை கொடுத்தீங்கன்னா நான் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். தென் டான்செட் 2021க்கான எம்இ எம்டெக் அண்ட் ஆல்சோ எம்பிஏ எம்சிஏக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன சேரல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சேர்ந்துக்கோங்க. நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டோரி டைம் 1.2 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.